கஞ்சா கடத்தலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடியில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசங்களை அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், தூத்துக்குடியில் ஊரடங்கை மீறியதாக இதுவரை 7900 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். கஞ்சா கடத்தலில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்.